ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, உருளைக்கிழங்கு அவரைக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மூணு உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்துருக்குறேன். இது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு, கடாய் சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் இடித்து எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கலாம். இதோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கு எடுத்துட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 பழுத்த 2 தக்காளி பழம் அதையும் பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேகிறதுக்கான மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இடையில இடையில எடுத்து மூடி எடுத்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். காய்கறி வேகிறதுக்கான 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்து கலந்து எடுத்துட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இடையில இடையில மூடி எடுத்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக எடுத்துக்கலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி பரிமாறலாம். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ரசம் சாதம் சாம்பாருக்கு ரொம்ப அருமையான ஒரு கறி கூட்டு, எது வேணாலும் சொல்லிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.